எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். சாரதி அனுமதி பத்திர விநியோகத்தை பொறுப்பேற்கும் அரசாங்கம். சாரதி அனுமதி பத்திரம் ஸ்மார்ட் கார்டு சாரதி அனுமதி பத்திர விநியோகத்தை அரசாங்கம் பொறுப்பேற்கும் என்று போக்குவரத்து சேவைகள் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர அறிவித்திருக்கின்றார். எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் இந்த விநியோகத்தை அரசாங்கம் பொறுப்பேற்கும் என்று நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார். ஏவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஏதிச எழுப்பிய கேள்விகளுக்கொன்றுக்கு பதில் அளிக்கும்போது, ஸ்மார்ட் கார்ட்ஸி சாரதி அனுமதி பத்திர விநியோகத்தை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு 2009 முதல் மேற்கொண்டு வருகின்றது. இந்த காலத்துக்குள் பாரிய நிதி மோசடி மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அனுராதபுரத்தில் யுவதி ஒருவருக்கு கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் தொற்றியதாக சந்தேகிக்கப்படும் யுவதி அனுராதபுரத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அனுராதபுரம் கிதேக்கம பிரதேசத்தினை சேர்ந்த 23 வயதான ஒருவரே இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த யுவதி கட்டநாயக்கா விமான நிலையத்தில் சேவையாற்றி வரும் ஊழியர் என்று கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளமைக்கான அறிகுறி அடுத்து யுவதி அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து அங்கோடை IDH வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். வவுனியா ஸ்ரீ கந்தசாமி ஆலய சப்பரத் திருவிழா. வவுனியா நகரின் மத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் சப்பரத் திருவிழா இடம்பெற்றுள்ளது. மாலையில் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்றது. தொடர்ந்து நடன நிகழ்வுகள் இடம்பெற்று 7:30 மணியளவில் முருகப்பெருமான் சப்பரத்தில் அரோகணித்து வவுனியா நகரை பலம் வந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது. ஒதுக்கப்பட்ட இடத்தில் போராடியவர்களை சந்தித்த கோதபாய ராஜபக்ச. ஜனாதிபதி செயலகத்தின் முன்னாள் போராட்டங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தரப்பினரை ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச இன்று சந்தித்தார். சுகாதார அமைச்சின் டெங்கு ஒழிப்பு பிரிவினால் இணைக்கப்பட்ட ஊழியர்கள் குழு ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகிலுள்ள போராட்ட இடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச சந்தித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அந்த இடத்தில் தங்கியிருந்த போராட்டக்காரர்களிடம் வாக்குறுதி அளித்திருக்கின்றார். பொகவந்தலாவ எல்படையில் வீடு ஒன்றின் மீது மோதுண்டு தனியார் பேருந்தொன்று விபத்து. நோவூட் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பொகவந்தலாவ எல்பட மேற்பிரிவு தோட்டப்பகுதியில் வீடொன்றின் மீது தனியார் பேருந்தொன்று மோதுண்டு விபத்துக்குள்ளாகியதில் குறித்த வீட்டுக்கும் பேருந்துக்கும் பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது என்று நோவூட் போலீசார் அறிவித்துள்ளனர். எல்பட கீழ்பிரிவு தோட்டத்து பகுதியிலிருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த பேருந்தின் தடையாளி இயங்காமையின் காரணமாக எல்பட மேற்பிரிவு தோட்ட வீதியிலிருந்து அருகாமையில் உள்ள வீட்டில் மோதியுள்ளதாகவும், பேருந்தில் பயணித்த எவருக்கும் எவ்வித காயங்களும் இல்லை என்று போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கண்டறிந்திருக்கின்றனர். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக பகிடிவதை விவகாரம் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணையில் இறங்கியது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் கிளிநொச்சி வளாகத்தில் பகடிவதைகள் பாலியல் துன்புறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் கனகராஜால் யாழ் பல்கலைக்கழக தகுதி வாய்ந்த அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் கிளிநொச்சி தொழில்நுட்ப பீடத்தில் இடம்பெறும் பகடிவதைகள் பாலியல் துன்புறுத்தல்கள் என்பன தொடர்பான செய்திகள் அவதானிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை நடாத்தி தங்களால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கையை உடன் தமக்கு அனுப்பி வைக்குமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் கடிதத்தில் கூறியிருக்கின்றார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்தை மேம்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம். காங்கேசன்துறை துறைமுகத்தை மேம்படுத்தும் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ இது தொடர்பான முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இந்த திட்டத்துக்காக துறைமுகத்தை அண்டியுள்ள 50 ஏக்கர் காணி பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. இந்த நிலையில் 15 ஏக்கர் அரச காணியும் 35 ஏக்கர் தனியார் காணியும் பெற்றுக்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தனியார் காணிகளை பெற்றுக்கொள்ளும் போது அதற்கான உரிய நட்டஈடுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது. இந்த துறைமுகம் மேம்படுத்தப்படாவிட்டால் வடக்கில் மக்கள் தமது உற்பத்திகளை நாடு முழுவதும் விநியோகிக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் என்று அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ அறிவித்திருக்கின்றார்.
உலகிலேயே மூன்றாவது உயரமான முருகன் சிலை அமைந்துள்ள ராகலை ஸ்ரீ கதிர்வீலாயுத சுவாமி தேவஸ்தானத்தின் மகா கும்பாபிஷேக விழா. நுவரேலியா ராகலே ஸ்ரீ கதிர்வீலாயுத சுவாமி தேவஸ்தான மகா கும்பாபிஷேக விழா இன்று மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. பெரும் திரளான பக்த அடியர்கள் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து அடியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதன்போது உலங்கு வானூர்தி மூலம் மலர்கள் தூவப்பட்டமை சிறப்பு. இலங்கையிலேயே மிகவும் உயரமான முருகன் சிலை, தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உலகிலேயே மூன்றாவது உயரமான திருவுருவச் சிலை மலிகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசி தரவுகளை அழித்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட இளைஞன். தலத்து ஓயா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முதுனுகடை பிரதேசத்தில் 24 வயதுடைய இளைஞன் ஒருவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் தற்கொலை செய்து கொண்ட சந்தர்ப்பத்தில் வீட்டில் ஒருவரும் இருக்கவில்லை. தற்கொலை செய்து கொண்ட இளைஞன் ஆலயம் ஒன்றில் உதவியாளராக பணியாற்றியிருக்கின்றார். அவரது கையடக்க தொலைபேசிகளில் இருந்த அனைத்து தகவல்களும் அழித்த பின்னரே அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பல்வேறு நபர்களிடம் அவர் பணம் பெற்றுள்ளதாகவும் அதனை செலுத்த முடியாமல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது. உயிர் இழந்தவரின் பிரேத பரிசோதனை இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தலாத்து ஓயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா போக்குவரத்து போலீசாரின் அதிரடி 48 சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கை. வவுனியா போக்குவரத்து போலீசாரின் விசேட நடவடிக்கையினால் வீதி ஒழுங்குகளை மீறி வாகனம் ஓட்டிய பல சாரதிகளுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் காலை 7 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை வவுனியா மன்னார் வீதி பாட்டானேசூர் பகுதியில் திடீர் சோதனை நடவடிக்கையினை முன்னெடுத்தனர். வவுனியாவில் அண்மை காலமாக அதிகரித்துள்ள விபத்துக்களை கருத்தில் கொண்டு வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி காமினி திசநாயக்க தலைமையிலான போலீஸ் குழுவினரே இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தனுக்கு 286வது நெற்புதிர் அறுவடை விழா. தைப்பூச நிகழ்வை முன்னிட்டு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நல்லூர் கந்தன் ஆலயத்தின் நெற்புதிர் அறுவடை விழா இன்று காலை இடம்பெற்றது. கந்தனுக்கு உகந்த தைப்பூச விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் முதல் நாள் கொண்டாடப்படும் இந்த பண்பாட்டு விழாவில் கோயில் அறங்காவலரும் சிவாச்சாரியாரும் முதலாவது புதிரை அறுவடை செய்து ஆலயத்துக்கு சொந்தமான மட்டுவிலில் உள்ள வயலுக்கு செல்வார்கள். அங்கு வயலில் அறுவடை செய்யும் நெல்லிலிருந்து அமுது தயாரித்து கந்தனுக்கு படையல் செய்து பூஜைகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கும் அமுது வழங்குவதனால் மரபாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த புதிர் எடுக்கும் விழா 286வது ஆண்டாக இந்த வருடம் கொண்டாடப்பட்டுள்ளமை சிறப்பு. பெண் அரச உத்தியோகத்தர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. பெண்கள் அரச உத்தியோகத்தர்களுக்கான 4 மாத கால அரச விடுமுறை 6 மாதம் வரை நீடிப்பது தொடர்பாக அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது. நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கும்போது சகல கர்ப்பிணி பெண்களுக்குமான போசனை பொது வேலை திட்டம் 2020ஆம் ஆண்டு வருடத்தில் செயற்படுத்துவதற்கான நிதி அமைச்சு கிடைத்துள்ளது. நாட்டில் தற்போதைய சனத்தொகையில் 52% பெண்களாகவே இருக்கின்றனர். இதனால் அவர்களின் முயற்சிகளை அடையாளம் கண்டு பொருளாதாரத்தை பலப்படுத்தும் பொறிமுறைக்கு உள்வாங்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே மீது நம்பிக்கை இல்லை, தேசிய பட்டியல் எனக்கு வேண்டாம் பொன்சேகா. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தமக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாது போனால் மாற்று நடவடிக்கை குறித்து சிந்திக்க உள்ளதாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அறிவித்துள்ளார். நான் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்துக்கு செல்ல விருப்பமில்லை, போட்டியிட்டே செல்ல விரும்புகின்றேன் என்று தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக உள்ள நிலையில் வேட்பாளர் நிலை கிடைக்குமா என்ற செய்தியாளர் கேட்டபோது பிரேமதாசா தமது வேட்பாளர் நிலையை உறுதிப்படுத்துவார் என்று சரத் பொன்சேகா தெரிவித்தார். சஜித் பிரேமதாசா தலைமையிலான புதிய முன்னணியின் கீழ் போட்டியிடும் நோக்கத்தை தாம் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவினர் தாம் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் கவனத்துக்கு சென்ற சவுதி அரேபிய அரசாங்கத்தின் வீடுகள், 1 மாதத்துக்குள் தீர்வு. சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சவுதி அரேபிய அரசாங்கத்தின் நிவாரணத்தின் கீழ் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் அம்பாறை மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட சுமார் 500 வீடுகள் இன்னும் உரிய மக்களிடம் கையளிக்கப்படவில்லை என்று அமைச்சுக்களின் செயலாளர்களின் தேசிய அமைப்பின் தலைவர் கீர்த்தி வீரசிங்க அறிவித்திருக்கின்றார்.
இந்த வீடுகள் 100 லட்சம் ரூபாய் பெறுமதியுடையவை. கொழும்பு வாண்டர் ஹோட்டலில் நடைபெற்ற ஊடகர் சந்திப்பில் சில அதிகாரிகள் அழுத்தங்களின் பிரகாரமே இந்த வீடுகள் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படாமல் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதற்கமே இந்த தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதி குழு ஒன்றை நியமித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்ப 1 மாத காலத்துக்குள் இந்த வீடுகள் மக்கள் பாவனைக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருக்கின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இன்றைய இலங்கை பற்றிய காலை செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி. மீண்டும் இன்னுமொரு யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக ஒரு செய்தி பார்வையொன்றில் உங்களை சந்திப்போம்.